ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வரைக்குங்களா கேப்டன்ஜிபி யோட்டலுக்கு மீண்டும் உங்கள வரையறுக்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு சந்தோஷமான செய்தி தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே எதிர்த்து பார்த்துருந்த ஒரு செய்தி என்ன அப்படின்னா கூட்டுறவு வங்கியில் நீங்கள் அஞ்சு சவர் வரையிலான நகைக்கடன் வந்து தள்ளுபடி எப்போ செய்யப்படும் அப்படின்றது தான் கேட்டிருந்தாங்க இது கூடியவரையில் வரப்போது வரப்போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி வந்து முதலமைச்சர் வந்து ஒரு தெளிவான வழக்கத்தை கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமான முழுமையான தகவலை தான் நம்ம பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்ப்போம் கூட்டுறவு வங்கிகளில் அஞ்சு சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று இன்று தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் அறிவித்துள்ளார் சமீபத்தில் தமிழகத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல்களில் திமுக அளித்த பல தேர்தல் அறிக்கைகளில் இது மிக முக்கிய அறிக்கையாக பார்க்கப்பட்டது நகைக்கடன் தள்ளுபடி என்பது மக்களுக்கு உடனடியாக நிவாரணம் தரும் விஷயம் என்பதால் இது குறித்த அறிவிப்புக்காக மக்கள் ஆர்வத்துடன் காத்திருந்தனர் தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டபடி கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்ற நம்பிக்கையில் கடன் வாங்கிய பலர் வட்டியும் கட்டாமல் காத்திருக்கின்றனர் இதனால் கூட்டுறவு வங்கிகளுக்கு நிதிச்சுமை சுமை கூடிக்கொண்டுதான் இருக்கின்றது என்பது குறிப்பிட வேண்டிய விஷயமாகும் தற்போது அஞ்சு சவரன் வரையிலான நகைக்கடன் தள்ளுபடிக்கான அறிவிப்பு வந்திருப்பது மக்களுக்கு பெரிய நிவாரணத்தை அளிக்கிறது இந்த முடிவு எடுக்கப்படுவதற்கு முன்னர் கூற்று வங்கிகளில் கடன் பெற்றவர்களின் குறித்து ஐம்பத்தி ஒரு வகையான தகவல்கள் சேகரிக்கப்பட்டன மக்களின் எதிர்பார்ப்பு கூற்று வங்கிகளின் நிதிச்சுமை என அனைத்தும் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டன தகுதியான பயனாளர்கள் பற்றிய தரவுகள் சேமிக்கப்பட்டது ஒரு மாதமாக இந்த பணி நடந்து வந்தது உண்மையான ஏழை மக்கள் பயனடையும் வகையில் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் நகைக்கடன் வழங்கியதில் முறைகேடு நடந்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது அரசின் இந்த அறிவிப்பால் அரசுக்கு சுமார் ஆறாயிரம் கோடி கூடுதல் செலவாகும் என்பது குறிப்பிடத்தக்கது முன்னதாக கூற்று வங்கிகளில் வாங்கப்பட்ட கடன் தள்ளுபடி குறித்து விரைவில் முதல்வர் அறிவிப்பார் என்று அமைச்சர் செஞ்சி மஸ்தான் சமீபத்தில் கூறியிருந்தார் கூட்டுறவு வங்கிகளில் அஞ்சு சவரன் வரை நகைக்கடன் பெற்றவர்களின் விவரங்களை கூட்டுறவுத்துறை சேகரித்துள்ளது என்றும் அறுபத்தி ஒரு லட்சம் பேர் சுமார் பதினாலாயிரம் கோடி ரூபாய் அளவில் கடன் பெற்றுள்ளது தெரியவந்துள்ளது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இதற்கிடையில் தமிழகத்தில் கூடிய விரைவில் ஒம்பது மாவட்டங்களில் உள்ளாட்சி தேர்தல் வர இருப்பதால் இந்த அறிவிப்பு கூடிய விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மார்ச் இருபத்தி ஒன்று வரை நகைக்கடன் பெற்றவர்களுக்கு மட்டுமே இந்த அறிவிப்பு பொருந்தும் என்று கூறப்பட்டுள்ளது அதிமுக அரசு ஆட்சியில் இருக்கும்போதே வந்து கூட்டுற வங்கியில் நீங்கள் வாங்கின நகைக்கடன் செல்லு பயிர்க்கடனையும் வந்து தள்ளுபடி செய்கிறதா சொல்லிட்டாங்க இது அதனால் வந்து ரொம்ப பேருக்கு வந்து அது கிடைச்சி கிடைக்காம இருந்துச்சு ஆனால் வந்து திமுக வந்து அவங்களுடைய தேர்தல் வாக்குதலை இது சொல்லியிருந்தாங்க அதனால் அதோடய அறிவிப்பு இப்போ வந்துருச்சு கூடிய அளவில் எல்லா பேங்க்லேயும் வந்து நகைக்கடன் வச்சு வாங்கிருக்காங்கள்ல கூட்டுறவு வங்கி மட்டும்தான் பெரும்பாலும் எல்லாருமே வந்து எல்லா பேங்க்லேயும் வந்து தள்ளுபடி ஆகுமா தள்ளுபடி கேட்டிருக்காங்க நீங்கள் கூட்டுற வங்கிலேயோ இல்லை கூட்டுறவு சங்கங்களையோ நகை கடன் வச்சு நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுவும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி மார்ச் இருபத்தி ஒன்று வரை அந்த காலகட்டங்களில் வச்சவங்க தான் அதுக்கு மு அதுக்கப்புறமா வச்சவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இந்த தகவல் பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க வீடியோஷை நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்